ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். தைப்பூசம் அப்படின்னாலே முருகன் கோவில் தான் ரொம்ப விசேஷமாக இருக்கும். பட் நாங்கள் திருச்சிரை அப்படிங்கிறதுனால இங்கே பெருமாள் கோவில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். தைப்பூசம் அன்னைக்கு பெருமாள் வந்து தேரில் வர்றதான் இங்கே விசேஷமாக இருக்கும். ஆல்ரெடி இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து, அதாவது இதோட வரலாறு என்ன அப்படிங்கிறதுலாம் நம்ம சேனல் ஆரம்பித்த ஃபஸ்ட்டு ஒரு செகண்ட் வீடியோவாகவே இதுதான் இருந்துச்சு. நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி நாளையோட 3 இயர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்மளுடைய ரெண்டாவது வீடியோ பார்த்தீங்கன்னா இதுவாக தான் இருக்கும். ஃபஸ்ட் வீடியோ என்னோட இன்ட்ரோ வீடியோவாக இருக்கும். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணுங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ மார்னிங்கே வந்து அவசர அவசரமாக நாங்கள் வந்துட்டு ரெடி ஆகி வந்தாச்சு. நான் அம்மா ஷர்வி மூணு பேரும் தான் வந்திருந்தோம். பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து தேர் வந்து ஸ்டார்ட் ஆகும் போது பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்லது. பட் எப்பயுமே நாங்கள் இந்த எண்டுக்கு வந்து தான் பார்ப்போம். ஏன்னா இது வந்து ஒரு 8:30 அதை மாதிரி எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும். நம்மளோட வீடியோ வந்து ஃபஸ்ட்டு ஒரு இதே வந்து ஹிஸ்ட்ரியோட வீடியோ போட்டிருக்கேன்னு சொன்னால் இல்லையா, அதில் வந்து ஸ்டார்ட் ஆகிற வீடியோ இருக்கும். இப்போ வந்து நம்ம பழைய கடை வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இடத்துட்டு நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். தேர் வந்து வந்துச்சு. இங்கே வந்து நம்ம அர்ச்சனை இப்படியே நம்ம பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஷர்வி வந்து ராட்டணம் சுற்றிட்டு அப்படியே வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடலாம் அப்படிங்கிறது தான் பிளானாக இருந்தது. பட் வந்துட்டு ஈவினிங் தான் ராட்டணம் இப்போ கிடையாது, இப்போ தான் வந்து செட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு ஏதாவது பொருள் ஏதாவது வாங்குற மாதிரி இருந்தால் நம்ம கிளம்பிடலாம் வாங்கிட்டு அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். 8:30 வந்து தேர் கிளம்புது அப்படின்னா திரும்பி நம்ம அந்த நிலையடிக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து 1:30-2:00 கிட்ட ஆகிடும் நினைக்கிறேன். ரொம்ப அங்கங்கே ஸ்டாப் பண்ணி அர்ச்சனை தீபம் எல்லாமே ஏற்றிட்டு தான் வந்து சென்ட் பண்ணுவாங்க. எல்லா வீட்லேயும் பண்ண மாட்டாங்க, பட் வந்து முக்குக்கு முக்கு நிற்கும். பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வண்டி வச்சு ஜேசிபி வச்சு தள்ளிட்டு தான் வருவாங்க. இது மட்டுமே இல்லாமல் முன்னாடியும் வந்து நிறைய பேர் வந்து வடம் பிடிப்பாங்க. ஸோ நம்ம வந்து கூட்டத்தில் போய் வடம் பிடிச்சா ரொம்ப நல்லது தான். பட் வந்து பாப்பா வச்சுருந்ததுனால நானும் ஷர்வியும் கிட்டக்கு போய் வடம் வந்து எடுத்து தொட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப கூட்டத்தில் இருக்க வேணாமேன் கிட்டக்க சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எட்டி நாங்கள் வந்துட்டோம். வந்து எட்டி அங்கங்கே நின்று நாங்கள் வந்து சாமி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 1 hour அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. ஸோ ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ராட்டனை வந்து இப்போ தான் செட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஷர்வி வந்துட்டு இந்த ஸ்லைம் மட்டும் கேட்டால் அது மட்டும் வாங்கி கொடுத்து அழைச்சிட்டு வந்துட்டேன். ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5:00 கிட்ட திரும்ப வந்து ராட்டனத்துக்காக அவளை அழைச்சிட்டு வந்தேன். மார்னிங்கே வந்து ராட்டனம் வந்து சுற்றிட்டு தான் இருந்தாங்க. பட் ஒரே ஒரு ராட்டனம் மட்டும்தான் அப்போ தான் முறுக்கினாங்க. நிறைய பேர் கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக இம்மிடியட்டாக வந்து அதை அவசர அவசரமாக கொத்து வந்து சேர்த்து விட்டாங்க நிறைய பேரை. நான் வந்துட்டு பயந்துட்டு ரொம்ப டைட்டாக முறுக்கியிருக்காங்களா என்னன்னு தெரியலையே, ஈவினிங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துட்டேன். இந்த ரவுண்டாக சுற்றுற ராட்டணம் தான் ஷர்விக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து இவளை இதுலேயும் ஈவினிங் வந்தால் எல்லா ராட்டணமுமே சுற்றிக்கலாம், அப்போ வெயிலாக வேறு இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அழைச்சிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு இந்த ராட்டணம் சுற்றினா, அதுக்கடுத்து பக்கத்தில் இருக்கு இல்லையா கூண்டு ராட்டணம் மாதிரி அது சுற்றினா, அதுக்கடுத்து ஜம்ப் பண்ணுவோம் இல்லையா அது பண்ணால், மூணுமே வந்துட்டு அவள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தா. ஸோ அதனால் மூணுமே நீ வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா நிறைய கடை போட்டிருப்பாங்க. இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. நான் வந்து தைப்பூசம் அது மாதிரி தேர் அப்படிங்கிறதுனாலே வந்து ஏதாவது ஒன்று ஞாபகத்துக்கு வாங்கியிருப்பேன். பட் இந்த வருஷம் வந்து ரொம்ப எதுவும் வாங்கலை. எப்பயுமே தைப்பூசம் அன்னைக்கு தான் தேர் வரும். பட் வந்து இன்னைக்கு அடுத்த நாள் தான் வந்துச்சு. அதுக்கான ரீசன் வந்து நைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா என்னன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் வந்து நேத்தி தான் நினச்சிட்டு இருந்தோம். பட் பத்திரிக்கையை பார்க்கும் போது தான் இன்றைக்கிங்கிறது தெரியும். அதுக்கான கரெக்டான ரீசன் வந்து தெரியல. ஒருவேளை நைட்டில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகி இன்றைக்கி தான் வந்து கம்ப்ளீட் ஆகுது அப்படிங்கிறதுனாலன்னு நினைக்கிறேன். இங்கே உள்ள ராட்டினம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபாய் போட்டிருந்தாங்க. குட்டி ராட்டினம் மட்டும்தான் இருக்கும், பெரியவங்க சுற்றுற மாதிரி ராட்டினம்லாம் இங்கே இருக்காது. அதுக்கான இட வசதி இருக்காது அப்படிங்கிறதுனால அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஷர்வி வந்து இந்த ராட்டினம் சுற்றினா. ஸோ இது கொஞ்சம் அவளுக்கு பயமாக இருந்துச்சு. பட் வந்து அவள் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தா. ஸோ ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கா அப்படிங்கிறதுனால சரி எல்லாத்துலேயுமே சுற்று அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். ராமஞ்சேரி போனால் அந்த ஜம்ப் பண்ணுறது ஃப்ரீயாக இங்கே விளையாடிடுவா. ஸோ நீ அங்கே விளையாண்டுக்கலான்னு சொன்னால் கேட்க மாட்டேன்ட்டா, இல்லை நான் இன்றைக்கி விளையாடணும்னு சொல்லிகிட்டே இருந்தா. ஸோ அவள் வேற தனியாக வந்து ராட்டினத்துக்கு வந்து கலெக்ஷன் வாங்கிட்டு வந்துட்டா. ஸோ அதனால் வந்து நான் வச்சுருக்கேன் காசு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தா. சரி ஓகேவா அதுலேயும் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு 5 minutes சொன்னாங்க. பட் ரொம்ப நேரம் அவளுக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு ஒரு 2 minutes விளையாண்டோடனே. ஸோ கால் வலிக்கும், நைட்டு வந்து கால் வலிக்குதுன்னு அப்பாட்ட தான் வந்து கால் அமுக்க சொல்லுவாள். ஸோ அதனால் வேணாம் அப்படின்ட்டு ஒரு 2 minutes மட்டும் விளையாட சொல்லிட்டு நான் அழைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மினி விளாக்ல நான் வந்து கவர் பண்ணது எல்லாமே எங்கள் ஊர் விசேஷத்தை பற்றி தான். நீங்கள் வந்து முருகன் கோவில் பக்கத்தில் இருக்கீங்க இல்லை பழனி அந்த மாதிரி இடத்துல எல்லாம் முருகனுக்கும் தேர் வருமா இல்லை வந்து காவடி தான் வருமானு எனக்கு தெரியல. ஸோ இதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து சூடாக வந்து காலிஃப்ளவர் பக்கடாம் மிளகா பஜ்ஜி இது மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது மாதிரி வாங்கிக்கிட்டோம். அதே மாதிரி இந்த பொட்டேட்டோ வந்துட்டு எனக்கு அவ்வளோவா இஷ்டம் கிடையாது, நிறைய கலர் பவுடர் இருக்கும்னு இதெல்லாம் அடம் பிடிச்சி கேட்டாலேன்னு வந்து வாங்கி கொடுத்தேன். இதை நான் வீட்லேயே கூட அவளுக்கு செஞ்சு கொடுத்துருவேன். பட் சின்னதாக தான் வரும். பட் கலர் பவுடர் இல்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். ப்ளஸ் அவள் வந்து அந்த கேரியல் வாங்கியிருந்தா 25 rupees. அதை வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வாங்கின ஸ்லைமை வந்து அடுக்கி வச்சு அதாவது கலர் பவுடர்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அடுக்கி அதில் வந்து டிஃபன் எடுத்துகிட்ருக்கா. இந்த விளாக் வந்து எங்களுக்கு சூப்பராக போயிடுச்சு இந்த டே. ஸோ உங்களுக்கு எப்படி போணுச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.